ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் விலங்குகள் வாழும் உலகம். இது 6th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டெர்மில் இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடி சிறிசா எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விலங்குகள் வாழும் உலகம், இந்த பிக்சரை பாருங்கள். ஒவ்வொரு உயிரினங்களும் அது வாழும் சூழ்நிலை மண்டலத்திற்கு ஏற்ப தகவமைப்பை பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தகவமைப்பு பெற்றிருக்கிறதுனால தான் அந்த இடத்துல வாழ முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு விலங்கினங்களும் ஒவ்வொரு விதமான உடல் அமைப்பை பெற்றிருக்கிறது. அதை தான் வந்து தகவமைப்புன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது உயிரினங்களின் பல்லுயிர்த்தன்மை அப்படிங்கிறதுல வந்து ஒரு செல் கொண்டவை, பல செல் கொண்டவை, அப்புறம் தகவமைப்புகள், இதை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு செல் கொண்டவை என்ன அப்படிங்கிறது என்னென்னா பாரமீசியம் யூக்ளினா அமைப்பா அப்படிங்கிறாங்க. இதில் ஒன்வேர்டு எப்படி கேட்கலான்னா ஒரு செல் வீரியது அப்படிங்கிறது சொல்லி கேட்கலாம். இப்போ பாரமீசியம் யூக்ளினா அமைப்பா இந்த மூணுமே ஒரு செல் உயிர் தான். இது இம்பார்ட்டன்ட் ஒன்வேர்டு, அதனால் நல்லா பார்த்துக்குங்க. இப்போ பல செல் கொண்டவை எது அப்படின்னா புலி, மனிதன், குரங்கு, மண்புழு மற்றும் நத்தை, தவளை, இதெல்லாம் மீன் மற்றும் புறா, இதெல்லாம் வந்து பல செல் உயிருக்கு எடுத்துக்கிட்டால் சொல்லலாம். இப்போது தகவமைப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஒட்டகத்தோட தகவமைப்பு எது, எதுக்காக இந்த தகவமைப்பு வந்து அது அந்த சூழ்நிலை மண்டலத்தில் வாழ்கிறதுக்கு எப்படி அதுக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி தான் பறவைகள், ஓணான், மீன், அதோட உடலமைப்பு வந்து எதுக்கு அந்த சூழ்நிலை மண்டலத்தில் அது வாழ்கிறதுக்கு எவ்வாறு உதவுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த இமேஜை நல்லா பாருங்கள், தகவமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ பல்வகை தன்மை என்பது உயிரினங்கள் வாழும் பல்வேறு வாழிடங்கள் மற்றும் அவை பெற்றுள்ள பல்வேறு மாறுபாடுகளையும் குறிப்பிடுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பல்வகை தன்மைங்கிறது வந்து உயிரினங்கள் வந்து பல்வேறு வாழிடத்தில் வாழுது, பல்வேறு இடங்களில் வாழுது, அது பெற்றுள்ள அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பெற்றுள்ள பல்வேறு மாறுபாடுகளை குறிப்பிடுறது தான் வந்து பல்வகை தன்மைன்னு சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உயிரினங்களின் பல்வகைத்தன்மை என்பது பாலைவனங்கள், காடுகள், மலைகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வயல்வெளிகள் ஆகிய பல்வேறுபட்ட சூழ்நிலை மண்டலங்களை உள்ளடக்கியதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து புக் பேக் கொஷின் ஒன் வேர்டில் கேட்டிருக்காங்க. இப்போது பாலைவனங்கள், காடுகள், மலைகள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா உயிரினங்களின் பல்வகைத்தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ வந்து வாழிடம், மீன்களும் நண்டுகளும் நீரில் மட்டுமே வாழும், யானை, புலி, ஒட்டகம்லாம் வந்து நிலத்தில் வாழ்கின்றன அப்படிங்கிறது தெரியும். இப்போ வந்து பூமியில் புவியின் தன்மைகளும் சூழ்நிலை அமைப்பின் தன்மையும் இடத்திற்கு இடம் மாறுபடுகிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒட்டகம் வந்து அந்த வேறுபட்ட சூழ்நிலையில் வந்து வாழும் தன்மையை பெற்றிருந்தாலும் அது வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமாக வந்து பாலைவனம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ துருவக்கரடிகளும் பெண்குயின்களும் வந்து குளிர் பிரதேசத்துக்குள்ள நல்லா வாழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து குளிர் பிரதேசம்தான் வந்து அது வாழ்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு செல் மற்றும் பல செல் உயிரினங்களில் பார்க்க போகிறோம். இப்போ உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அளவு செல்கள் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதுவும் ஒன்வரில் கேட்கலாம். இப்போ உயிரினத்தின் மிகச்சிறிய செயல்படும் அளவு எது அப்படின்னா செல்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த உயிரினங்களின் உடலில் நடைபெறும் அனைத்து செயல்களும் செயல்பாடுகளும் இந்த நுண்ணிய செல்களின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. இப்போது உயிரினங்களில் நடைபெற அனைத்து செயல்களும் செயல்பாடுகளும் எதன் மூலமாக செயல்படுத்தப்படுதுன்னா செல்களின் மூலமாக தான். இப்போது ஒரு செல்லாலான உயிரினங்களை வந்து ஒரு செல் உயிரிகள்னு சொல்கிறோம். பல செல்களாலான உயிரினங்கள் வந்து பல செல் உயிரிகள்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு செல் உயிரிக்கு எதை எடுத்துக்காட்டு, இதுவும் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்துக்குங்க, அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. பல செல் உயிரிகளுக்கு எது எடுத்துக்காட்டுனா மீன், தவளை, பல்லி, பறவைகள் மற்றும் மனிதன், இதெல்லாம் வந்து பல செல் உயிர்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு தெரியுமா அந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், இதிலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில்
ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அல்லது அதற்கும் குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது எந்த பூங்காவில் பெங்குவின் பறவைகள் பனிக்கட்டி நிரப்பி பாதுகாக்கப்படுது அப்படின்னா, சிங்கப்பூரில் உள்ள ஜிராங் பறவைகள் பூங்காவில் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை அப்படின்னா, ஜீரோ டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இல்லைன்னா அதுக்கும் குறைவான வெப்பநிலையில் தான் அந்த பெங்குவின் பறவைகளை பராமரிக்கிறதா சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்குங்க. இப்போது ஒரு சில உயிரினங்கள் வந்து எப்போவுமே கண்களால் பார்க்க முடியாது, நுண்ணாக்கியால் மட்டுமே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. மிகச்சிறிய உயிரினங்கள் தான் வந்து ஒரு சில உயிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் வாழும் தன்மை கொண்ட எளிய மற்றும் விலங்குகளையே மிகவும் முதன்மையான உயிரினங்கள் தான் வந்து ஒரு சில உயிரின்னு சொல்கிறாங்க. ஒரு சில உயிரினங்களில் பல்வேறு உடல் செயல்களை செய்வதற்கு சிறப்பு அமைப்புகளாக உடல் நுண்ணுறுப்புகள் இருக்கின்றன அப்படிங்கிறாங்க. ஒரு சில நுண்ணுயிர்களை வந்து அதோட உடல் செயல்களை செய்கிறதுக்கு அதில் வந்து சிறப்பு அமைப்புகளாக உடல் நுண்ணுறுப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு சில உயிரியான அமைப்பால் அது உடல் செயல்களை செய்வதற்கு சில நுண்ணுறுப்புகள் வந்து பயன்படுது. என்னென்னங்கிறது பாருங்கள். இப்போது அதில் செல் ஜவ்வு, புறப்பிளாசம், அகப்பிளாசம், உணவுக்குழி, உட்கருமணி, உட்கருங்கிறதுலாம் இருக்குது. இப்போது அமைப்பால் வந்து உட்கறி இருக்குதா இல்லையானா, உட்கறி இருக்குது. நல்லா பாருங்கள், எதன் மூலம் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறதுனா, போலிக்கால்கள் மூலம் நடைபெறுகிறது. போலிக்கால்கள் மூலம்தான் அமைப்பாக இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. இப்போ சுருங்கும் நுண்குமிழ் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பேரா பாருங்கள், அமீபா ஒரு செல் உயிரி என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் உணவு செரித்தல், இடப்பெயர்ச்சி, சுவாசித்தல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய அனைத்து செயல்பாடுகளையும் மேற்கொள்கிறது. இப்போ இது ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் அதில் உணவு செரித்தல் நடைபெறுகிறது, இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது, சுவாசித்தல், இனப்பெருக்கம் எல்லாமே நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீரில் இருந்து இப்போ இதுக்கு தேவையான உணவை வந்து எதுலேருந்து எடுத்துக்குது அப்படின்னா, அமீபா நீரிலிருந்து உணவை எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்க. உணவு குமிழி மூலம் செரிமானம் அடைகிறது. சுருங்கும் நுண்குமிழ்கள் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையின் உடலின் மேற்பரப்பில் வழியாக சுவாசித்தல் நடைபெறுகிறது. இவை விரல் போன்ற நீட்சிகளான போலிக்கால்களை பெற்றுள்ளன. இதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பிக்சர் நல்லா பாருங்கள். இந்த உணவுக்குழி மூலம்தான் வந்து செரிமானம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. சுருங்கும் நுண்குமிழ் மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. எளிய பரவல் முறையில் சுவாசித்தல் நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாரமேசியம் கொடுத்துருக்காங்க. பாரமேசியம் வந்து ஒரு செல் உயிருக்கு எடுத்துக்காட்டு தான். இப்போது பாரமேசியத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சுருங்கும் நுண்குமிழ் இருக்குது, பெலிக்லன்னு சொல்கிறாங்க, குறியிலை இருக்குது, பெரிய உட்கறி இருக்குது, அமீபா, மலவாய்த்வாரம், செல்ஜவு, வாய், சிறிய உட்கரு, இதெல்லாம் இருக்குது. இப்போ பாரமேசியம் வந்து நீரில் வாழும் ஒரு செல் உயிரி தான். இது எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, குறு இலைகள் மூலம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அமீபாங்கிறது வந்து போலிக்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி நடக்கிறது. இப்போ பாரமேசியம் வந்து குறு இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. நெக்ஸ்ட் ஒன், ஒரு செல் உயிரியான யூக்ளினா வந்து எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ யூக்ளினா வந்து கசியிலையின் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காதீங்க. இப்போது அமீபாங்கிறது வந்து போலிக்கால்கள் மூலம், பாரமேசியம் வந்து குறி இலைகள் மூலம், யூக்ளினா வந்து கசி இலைகள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது. இப்போ யூக்ளினாவோட பிக்சர் பாருங்கள். இப்போ மேலே இருக்கிற இந்த கசியிலை மூலம்தான் வந்து யூக்ளினா வந்து இடப்பெயர்ச்சி செய்கிறதுன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து யூக்ளினாவில் வந்து சேமிப்பு அறை, உட்கரு, பசிங்கணிகம், பெலிக்கல், சுருங்கும் நுண்குமிழ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன், ஒரு செல் உயிரை பற்றி பார்த்தீங்க. இப்போ பல செல் உயிரியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மை சுற்றியுள்ள பெரும்பாலான உயிரினங்கள் மற்றும் விலங்குகள் உட்பட அனைத்தும் பல செல் உயிரிகள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்மை சுற்றியுள்ள எல்லா உயிரினும் மற்றும் விலங்குகள் உட்பட பெரும்பாலும் வந்து பல செல் உயிரியாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போது உயிரினங்களில் பல்வேறு பணிகள் செல் தொகுப்புகள் அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுகிறது. இப்போ வந்து அந்த ஒரு செல் உயிரியில் வந்து அந்த ஒரு செல்லிலேயே வந்து பல்வேறு பணிகள் நடந்துச்சு. ஆனால் வந்து பல செல் உயிரியில் வந்து எப்படி பணிகள் நடக்குது அப்படின்னா, செல் தொகுப்புகள் அல்லது உறுப்புகள் மூலமாக நடைபெறுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஒரு செல் உயிரினா அந்த ஒரு செல்லையே வந்து மூலமாக எல்லா பணியும் நடைபெறும்.
அதாவது உணவை எடுத்துக்கிறது, உணவு செரிமானம் பண்ணுறது, கழிவு நீக்கம் பண்ணுறது, சுவாசித்தல் நடைபெறுகிறது, இனப்பெருக்கம் எல்லாமே ஒரு செல்லையே நடைபெறும் ஒரு செல் உயிரியில். ஆனால் வந்து பல செல் உயிரியில் வந்து பல்வேறு பணிகள் வந்து செல் தொகுப்புகள் அல்லது உறுப்புகள் மூலம் நடைபெறுறதா சொல்கிறாங்க. இப்போ பல செல் உயிருக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா ஜெல்லி மீன், மண்புழு, நத்தை, மீன், தவளை, பாம்பு, புறா, புலி, குரங்கு மற்றும் மனிதன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல செல் உயிருக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. மண்புழு. இப்போது ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம். நல்லா பாருங்கள், ஒரு செல் உயிரினா ஒரு செல்லலானவை, ஓகே, பல செல் உயிரிகள்ங்கிறது பல செல்களானவைன்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு செல் உயிரிகள் வந்து உயிரியில் உள்ள ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல உயிரியில் உள்ள ஒரு செல் தான் வந்து அதுக்குண்டான வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல செல் உயிரிகள் வந்து செல்களுக்கிடையே வாழ்க்கை செயல்கள் பிரிக்கப்பட்டு வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்கள் பெற்றுள்ளன சொல்கிறாங்க. இப்போ இதில் வந்து பல செல் உயிரிகளில் வந்து செல்களுக்கிடையே வந்து வாழ்க்கை செயல்கள் வந்து பிரிக்கப்பட்டு வெவ்வேறு செல்கள் வந்து வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ற சிறப்பு அம்சங்கள் வந்து பல செல் உயிரியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு செல் உயிரிங்கிறது வந்து அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். ஆனால் பல செல் உயிரிகள் வந்து அப்படி இல்லை, அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செல் உயிரி வந்து இவற்றில் திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள்லாம் கிடையாது. ஆனால் வந்து பல செல் உயிரிகள் இப்போது இவற்றில் திசுக்கள், உறுப்புகள், உறுப்பு மண்டலங்கள்லாம் உள்ளன. எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறோம், மனிதன் சொல்லலாம், இப்போ விலங்கினங்கள் பல இதை சொல்லலாம். இப்போ பல செல் உயிரிகளில் இப்போ மனிதனே எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளது செல் திசுக்கள் உறுப்பு மண்டலங்களால் ஆனதுதானே, உறுப்பு மண்டலங்கள் தான் உள்ளன, அதான் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு செல் உயிரிகளில் வந்து செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது, வளர்ச்சி அடைகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உசுல் வீரியில் வந்து அதோடய வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் தான் வளர்ச்சி அடையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பல செல் வீரியில் வந்து செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வளர்ச்சி அடைகிறது, செல் பிரிவு நடக்கிறதுனால செல்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு தான் வளர்ச்சி அடைகிறதா சொல்கிறாங்க. இப்போ ஒரு செல் உயிருக்கு எது எடுத்துக்காட்டுன்னா அமீபா, பார்மிசியம் மற்றும் நியூக்ளினாலாம் எடுத்துக்காட்டு. அதே வந்து பல செல் உயிருக்கு எது எடுத்துக்காட்டு அப்படின்னா மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன்லாம் வந்து பல செல் உயிருக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க. இப்போது விலங்கினங்களின் தகவமைப்பு, விலங்குகளின் அளவு, வடிவம் மற்றும் நடத்தை அடிப்படையில் வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ விலங்கினங்களின் தகவமைப்பு பற்றி தான் பார்க்குறோம். விலங்குகள் எந்த அளவில், வடிவம், அதோட நடத்தை எப்படி இருக்குங்கிறத அடிப்படையில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. ஓர் உயிரினம் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்து கொண்டால்தான் அந்த வாழிடத்தில் உயிர் வாழ முடியும். ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தாவரங்களும் விலங்குகளும் சிறப்புத்தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகள், தகவமைப்புகள்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் அந்த ஒரு உயிரினம் வந்து தன் உடலை ஒரு வாழிடத்திற்கு ஏற்றவாறு தகவமைத்து கொள்றதுனால தான் அந்த இடத்தில் வந்து வாழ முடியுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது தாவரமோ விலங்குவோ வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப இந்த சிறப்புத்தன்மைகளையும் பண்புகளையும் பெற்றுள்ளனன்னு சொல்கிறாங்க. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் வாழ்வதற்கேற்ப தங்கள் உடலில் பெற்றுள்ள சிறப்பு அமைப்புகள் தான் வந்து தகவமைப்புகள்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இப்போ பாருங்கள், தவளை கொடுத்துருக்காங்க. தவளையின் அந்த பின்னங்கால்கள் வந்து எப்படி இருக்குன்னு, அந்த பின்னங்கால்கள் வந்து மாற்றமடைந்துள்ளதுனால தான் அதனால் தகவ முடியுதுன்னு சொல்கிறாங்க. பின்னங்கால்கள் வந்து கொஞ்சம் வளர்த்தியாக காணப்படுது பாருங்கள். அதே மாதிரி மீன்கள் கொடுத்துருக்காங்க. மீன்கள் நன்னீர் அல்லது கடல் நீரில் வாழ்கின்றனன்னு சொல்கிறாங்க. மீன்களின் நீர்வாழ் தகவமைப்புகளை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. இப்போ மீன்களில் வந்து செவில்கள், செதில்கள், துடுப்பு, கண், வாய், தலை, துடுப்புகள், வாள்லாம் இருக்குது. இது அந்த பகுதிகள்லாம் வந்து மீனுக்கு அது வாழ்கிறதுக்கு எப்படி யூஸ் ஆகுங்கிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மீனின் தலை, உடல் மற்றும் வால் ஆகியவை இணைந்து படகு போன்ற வடிவத்தை தருகின்றன. மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறது. மீனின் சிறப்பு உறுப்பான செவில்கள்
மீனின் சிறப்பு உறுப்பான செவில்கள் சுவாச உறுப்பாகும். இது நீரில் கரைந்திருக்கும் ஆக்சிஜனை உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ள உதவுகிறது. இது நீரில் சுவாசிப்பதற்கான தகவமைப்புகளை பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நல்லா பாருங்கள், மீனின் தலை, உடல், வால் ஆகியவை இணைந்து தான் ஒரு படகு போன்ற வடிவத்தை வந்து மீனுக்கு கொடுக்குது. இப்போ வந்து அந்த மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு தான் வந்து அது நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது கேட்கலாம், நீரில் எளிதாகவும் வேகமாகவும் நீந்த எது உதவுகிறது அப்படின்னா, அந்த மீனின் படகு போன்ற உடல் அமைப்பு தான் நீந்த உதவுது. இப்போ சுவாசிப்பதற்கு எது உதவுகிறது அப்படின்னா, செவில்கள் நீரில் ஆக்சிஜனை உறிஞ்ச அல்லது எடுத்துக்கொள்ள உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீரில் சுவாசிப்பதற்கான தகவமைப்புகளை பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பெரும்பாலான மீன்களின் உடல் முழுவதும் வலுவழுப்பான செதில்கள் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது மீனின் உடலை பாதுகாக்கின்றன. செதில்கள் வந்து மீனின் உடலை பாதுகாக்க பயன்படுகிறது அப்படிங்கிறாங்க. மீன் துடுப்புகளை பெற்றுள்ளன. உறுதியான வால் துடுப்பானது திசை திருப்பு கட்டை போன்று செயல்பட்டு மீன் திசை திரும்பவும் நீரில் அதன் உடல் சமநிலை பெறவும் உதவுகிறது. இப்போ வால் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் அந்த மீனுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, திசை திருப்பு கட்டை போன்று செயல்பட்டு மீன் திசை திரும்பவும் அதன் உடல் சமநிலை பெறவும் உதவுகிறதா சொல்கிறாங்க. பல்லிகள் வந்து செதில்களாலான தோல் அமைப்பை கொண்டவன, ஊர்வன வகையை சார்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த பல்லி பார்த்தா தெரியும், கால்கள் அசையும் கண்ணிமைகள் இருக்குது, கண்கள், வெளிப்புற காது திறப்பு, இதெல்லாம் தான் வந்து பாம்புல இருந்து இந்த பல்லியை வந்து வேறுபாடையடைய செய்து அப்படின்னு சொல்கிறாங்க. சில பல்லிகள் தலையினப்பு மூலமாக தலையை முழுமையாக சுழற்றும் தன்மையை கொண்டவைன்னு சொல்கிறாங்க. இப்போ பல்லிகள் வந்து எதன் மூலம் சுவாசிக்கின்றன, நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பல்லிகள் வந்து இரு கால்களால் ஓடக்கூடியவை. இவ்வாறு இரு கால்களில் ஓடும்போது பல்லியின் வாளானது அதன் முழு உடல் எடையை தாங்கும் வகையில் எப்படி இருக்குன்னா, பின்னோக்கி இருக்கும் அல்லது இல்லை மேல் நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது சில பல்லிகளுக்கு டயனோசர் கால்களில் விரலடை சவ்வுகள் உள்ளன. சில பல்லிகள் பறக்கும் தன்மையும் பாதுகாப்புடன் தரையிறங்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போது சில பல்லிகளில் வந்து பல்லி கால்களுக்கு இடையே வந்து வெள்ளடை ஜவுகள் இருக்கிறதுனால தான் வந்து பறக்கும் தன்மையும் தரையிறங்கக்கூடிய தன்மையும் பெற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒன்வரில் கேட்கலாம், பார்த்துக்குங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து பறவைகள் வந்து இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த படகு போன்ற உடல் அமைப்பு தான் குறைந்தபட்ச எடையுடன் காற்றில் பறக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பறவைகள் வந்து இறகுகளால் மூடப்பட்ட படகு போன்ற உடல் அமைப்பை பெற்றிருக்கிறது. இந்த உடல் அமைப்பு தான் படகு போன்ற உடல் அமைப்பு தான் குறைந்தபட்ச எடையுடன் வந்து காற்றில் பறக்க வந்து இந்த பறவைக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக அலகுகள் உள்ளன. இது கூட கேட்கலாம், பறவைகளுக்கு வாய்க்கு பதிலாக எது இருக்குன்னா அலகுகள் இருக்கின்றன. பாருங்கள், அவை பறவைகள் வந்து எதன் மூலம் சுவாசிக்கின்றன அப்படின்னா, நுரையீரல்கள் மூலம் சுவாசிக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ பறவையின் முன்னங்கால்கள் இறக்கைகளாக மாறுபாடு அடைந்துள்ளன. இப்போ பறவையின் இறக்கைகள் வந்து எதன் மாறுபாடுனா, முன்னங்காலோட மாறுபாடு தான் பறவையின் இறக்கைகள்னு சொல்கிறாங்க. உள்ளீடற்ற அல்லது வெற்றிடத்தினால் ஆன இலகுவான எலும்புகளை பெற்றிருக்கின்றன. அதனால தான் வந்து அதனால் பறக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. பறவைகள் பறக்கும் தன்மை பெற்றிருப்பினும் அவற்றால் நிலத்தில் நடக்கவும் ஓடவும் குதிக்கவும் முடியும். பறவைகளின் கால்களில் உள்ள கூர் நகங்கள் மரங்களின் கிளைகளை நன்கு பற்றி கொண்டு அமர உதவுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மரத்தில் வந்து அது இது கால்களை பற்றி கொண்டு அமர வந்து எது உதவுதுன்னா, கூர் நகங்கள் தான் வந்து உதவுதுன்னு சொல்கிறாங்க. பறவையின் வால் பறக்கும் திசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. பறவையின் வால் என்ன எதுக்கு உதவுதுன்னா, திசையை அதோட பறக்கும் திசையை வந்து கட்டுப்படுத்த உதவுகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுவும் ஒன்றோட பார்த்துக்குங்க. பறத்தலின் போது ஏற்படும் அழுத்தத்தினை தாங்குவதற்கு வலிமை மிக்க மார்பு திசையினை பெற்றுள்ளதாக சொல்கிறாங்க. ஒரே சமயத்தில் இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். இதற்கு இருமை பார்வை என்று பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரே சமயத்தில் வந்து இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பார்க்க முடியும். இதற்கு இருமை பார்வை. இப்போ பறவைகள் வந்து ஒருமை பார்வையா இருமை பார்வைனா, இருமை பார்வை பெற்றிருக்கின்றன சொல்கிறாங்க. இருமை பார்வைனா என்னென்னா, அந்த இரு கண்கள் மூலம் இரு வெவ்வேறு பொருட்களை பறவைகளால் காண முடியும். அதனால தான் வந்து இதுக்கு வந்து இருமை பார்வைன்னு பேர் சொல்கிறாங்க.
இப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு பார்த்துக்குங்க. குளிர்கால உறக்கத்துக்கு எதை எடுத்துக்காட்டுன்னா ஆமை சொல்கிறாங்க. இப்போ வந்து சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆமை வந்து குளிரை தவிர்க்கிறதுக்கு அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திட்டு குளிர்காலத்தில் வந்து உறக்கத்தில் ஈடுபட்டுரும். அதனால தான் வந்து குளிர்கால உறக்கம் ஆமைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே சமயம் சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம் என்று பெயர் எடுத்துக்காட்டு நத்தை. இதே மாதிரி கோடை காலத்தில் வந்து வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காக அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்திவிட்டு நத்தை வந்து உறக்கத்தில் கோடை காலத்தில் வந்து உறக்கத்தில் ஈடுபட்டுரும். அதனால தான் கோடைகால உறக்கம்னா எடுத்துக்காட்டு எது சொல்கிறாங்கன்னா நத்தை சொல்கிறாங்க. இப்போ பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க ஒட்டகம். இப்போ ஒட்டகத்தின் தகவமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒட்டகம் நீர் குறைவாக உள்ள வெப்பமான பாலைவனத்தில் வாழ்கின்றன. பாலைவனத்தில் வாழ்வதற்கேற்ப அதன் உடல் கீழ்வரும் சில சிறப்பு வம்புகளை பெற்றுள்ளதாக சொல்லியிருக்காங்க. இப்போது சூடான மணலிலிருந்து உடலை பாதுகாக்க வந்து நீண்ட கால்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஒட்டகத்துக்கு. இப்போது நீர் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நீரை அறிந்து அது உடலில் வந்து தேக்கி வைத்துக் கொள்கின்றன ஒட்டகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உடலில் உலர்ந்த பாலைவனத்திற்கு ஏற்ப வந்து உடலில் நீர் சேமிக்கும் தகவமைப்பை வந்து ஒட்டகம் பெற்றிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஒட்டகம் வந்து குறைந்த அளவு சிறுநீரை மட்டும் வெளியேற்றுகிறது. அதன் சாணம் வறண்டு காணப்படும். மேலும் அதன் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுவதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டகத்தின் உடலிலிருந்து வியர்வை வெளியேறுமா வெளியேறாதானா வியர்வை வெளியேறுவதில்லைன்னு சொல்கிறாங்க. ஒட்டகம் தன் உடலில் இருந்து சிறிதளவு நீரையே இழப்பதால் அவற்றால் பல நாட்களுக்கு நீர் அருந்தாமல் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து ஒட்டகத்துக்கு வியர்வை வெளியேறதமாக இருக்குது. அதனால் சிறிதளவு நீரையும் வந்து அது உடலிலிருந்து இழப்பதால் அவற்றால் பல நாட்களுக்கு வந்து நீரே அருந்தாமல் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ ஒட்டகம் திமிழ் பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் ஒன்வர்டு தான். ஒட்டகம் எந்த பகுதியில் கொழுப்பை சேமித்து வைக்கிறது அப்படின்னா திமிழ் பகுதியில் தான் வந்து கொழுப்பை சேமித்து வைக்கிறது. சக்தி தேவைப்படும் காலங்களில் வந்து ஒட்டகம் தன் திமிழ் பகுதியில் உள்ள திமிழ் பகுதியில் சேமித்து வைக்கப்பட்ட கொழுப்பை செதைத்து ஊட்டம் பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. திமிழ் பகுதியில் வந்து கொழுப்பை வந்து சேமித்து வச்சுக்கும். அதுக்கு சக்தி தேவைப்படும் காலத்தில் வந்து அந்த திமிழை வந்து சிதைச்சு வந்து அந்த கொழுப்புலேருந்து ஊட்டம் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டகம் பெரிய தட்டையான திண்டு கால்கள் மூலம் மிருதுவான மணலில் நன்றாக நடக்கும் தன்மையை பெற்றுள்ளன. இதனால தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஒட்டகத்தை பாலைவன கப்பல்னு சொல்கிறோம். ஒட்டகங்களின் நீண்ட கண் இமைகள் மற்றும் தோல் அதன் கண் மற்றும் காதுகளை புழுதி புயலிலிருந்து பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நீண்ட கண்ணும் இமையும் இருக்கிறதுனால தான் அதோட தோல் இதெல்லாம் வந்து கண் மற்றும் காதுகளை வந்து புழுதி புயலிலிருந்து ஒட்டகத்தை வந்து காக்கிறதா சொல்கிறாங்க, பாதுகாக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நாசித்துவாரங்கள் தூசிகள் உள்ளே செல்வதை தடுப்பதற்காக மூடிய நிலையில் காணப்படும். இப்போ நாசித்துவாரங்கள் வந்து தூசிகள் உள்ளே போகாமல் இருக்க மூடிய நிலையில் காணப்படும்னு சொல்கிறாங்க. அப்போது இது இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் பாருங்கள். எப்பொழுதும் கங்காரு எலி நீர் அருந்துவதில்லை. அது உண்ணும் உணவில் இருந்து உடலுக்கு தேவையான நீரை உருவாக்கி கொள்கிறதுன்னு சொல்கிறாங்க. எப்போதுமே நீர் அருந்தாத ஒரு உயிர் எது அப்படின்னா கங்காரு எலின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நீர் எடுத்துக்குது அப்படின்னா அது உண்ணும் உணவில் இருந்தே உடலுக்கு தேவையான நீரை எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இதுனா கங்காரு எலி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நமது மாநில விலங்கான நீலகிரி வரையாடு மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலையுடன் ஏறி தாவர வகைகளை உண்ணும் திறன் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமது மாநில விலங்கு வந்து நீலகிரி வரையாடு இது மலைகளின் மீது உள்ள பாறைகளின் இடுக்குகளில் வந்து மிக எளிதாக நுழைந்து உடல் சமநிலை பண்ணி தாவர வகைகளை உண்ணும் திறன் இருக்கிறது இதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள விலங்குகளின் தகவமைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், துருவக்கரையிலி வரையாடு சிங்கம் பென்குயின் எல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஸோ அதோட தகவமைப்புகள் என்ன, அது எந்த பகுதியில் வாழிடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒன், விலங்குகளின் பெயர். இப்போ வந்து துருவ கரடி, அது அதோட வாழிடம் எது அப்படின்னா துருவ பகுதியில் தான் வாழும். தகவமைப்பு எதுனா பாதுகாப்பிற்கான தடிமனான தோல் வெண்மையான உரோமங்களை பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன், பென்குயினும் துருவ பகுதி தான் அதோட வாழிடம். இது வந்து இதுக்கு வந்து நீந்துவதற்கான துடுப்புகள், நடப்பதற்கான இரண்டு கால்கள் வந்து பென்குயினுக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க. பாருங்க, பென்குயின் இரண்டு துடுப்புகளும் இரண்டு கால்களும் வந்து பென்குயினுக்கு இருக்குது. இது வந்து துருவ பகுதியில் வாழும்னு சொல்கிறாங்க. வரையாடு மலைப்பகுதி, ஓடுவதற்கு வலுவான குளம்புகள், குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், வரையாடு இதுக்கு வந்து வலுவான குளம்புகள், குளிரிலிருந்து பாதுகாக்க நீளமான ரோமங்களை வந்து வரையாடு பெற்றிருக்கிறதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சிங்கம், காடு அதோட வாழிடம் வந்து காடு. வலுவான மற்றும் வேகமாக ஓடக்கூடிய தன்மை, இரையை பிடிப்பதற்கான கூர்மையான நகங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து கூர்மையான நகங்கள் இருக்கிறதுனால தான் இரையை பிடித்து இன்னும் அதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இதிலேருந்து ஒன்வர்ட் பார்க்கலாம். இப்போ நீர்நிலைகள், பாலைவனங்கள் மற்றும் மலைகள் ஆகியவற்றை என்னென்னு சொல்கிறோம்னா உயிரினங்களின் பல்வகைத்தன்மைன்னு சொல்கிறோம். செல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் விலங்குகளை டேஸ் மற்றும் டேஸ் என வகைப்படுத்தலாம்னா ஒரு செல் உயிரி மற்றும் பல செல் உயிரி என வகைப்படுத்தலாம். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு திசையை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது அப்படின்னு பார்த்தோம். பறவைகளின் வால் திசை திருப்பு கட்டையாக செயல்பட்டு எதுக்கு உதவுகிறதுனா திசையை கட்டுப்படுத்துவதற்கு உதவுகிறது. அமீபா வந்து போலி கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாரமேசியம் வந்து குறியிலைகள் மூலமும், யூக்ளினா வந்து கசையிலைகள் மூலமும் இடப்பெயர்ச்சி நடைபெறுதுன்னு பார்த்தோம். இப்போ ஓர் உயிரி வாழக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய இடம் வாழிடம் எனப்படும். அது வந்து ஒரு உயிர் வந்து வாழ்கிற இடமும் இருக்கக்கூடிய இடம் தான் வாழிடம்னு சொல்லுவோம். அதனால் இது சரி. புவியியல் அமைப்பு மற்றும் சுற்றுப்புற சூழ்நிலைகளும் புவியின் அனைத்து இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருக்குமானா, அப்படி இருக்காது. இது வந்து தவறு. ஒரு செல் உயிரியான அமீபா கொய்க்கால்கள் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கிறது அப்படிங்கிறது சரி. பறவைகள் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டுமே பார்க்க முடியும் அப்படிங்கிறது தவறு. இப்போ பறவைகளோட இரு கண்கள் வந்து இருமை பார்வைன்னு சொல்கிறாங்க. இருவேறு பொருட்களை அதனால் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் பார்க்க முடியுங்கிறது தவறு. பாரமேசியம் வந்து பல செல் உயிருங்கிறது தவறு. பாரமேசியம் வந்து ஒரு செல் உயிரி. ஒரு செல் உயிருக்கு எதாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அமீபா, பாரமேசியம், யூக்ளினாலாம் தான் ஒரு செல் உயிரி. பல செல் உயிரி வந்து மனிதன், மண்புழு, புறா இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ வெப்பமண்டல மலைக்காடுகள், புல்வெளிகள் மற்றும் பாலைவனங்களை நம்ம என்ன சொல்கிறோம்னா நில வாழிடம் என்று அழைக்கிறோம். ஒரு செல்லாலான உயிரினங்களை ஒரு செல் உயிரி என்று அழைக்கிறோம். பல செல்லாலான உயிரினங்களை பல செல் உயிரின்னு சொல்கிறோம். பார்த்துக்குங்க, மீனின் சுவாச உறுப்பு எதுனா செவில்கள். கால்களில் உள்ள வலை நகங்களின் மூலம் பல்லிகள் தரைகளில் இறங்குகின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் என்ன சொன்னால் கொழுப்பை சேமிக்கின்றன. அதுக்கு ஊட்டச்சத்து தேவைப்படும் நேரத்தில் அந்த கொழுப்பை சிரித்து ஒட்டகங்கள் ஊட்டத்தை பெறுகின்றன அப்படின்னு பார்த்தோம். அதனால் ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் எதை சேமிக்கின்றன அப்படின்னா கொழுப்பை சேமித்து வைக்கின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. மறக்காமல் ஸ்ரீ சாய் எக்ஸாம் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.